நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோவை தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையம் சார்பாக திண்டுக்கல் கிளை தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையமும் தஞ்சாவூர் அபெக்ஸ் இருதய மருத்துவமனையும் திண்டுக்கல் விஸ்வகர்மா மகாஜன சபா அறக்கட்டளையும் தலைமை செயலக அனைத்து பத்திரிகையாளர்கள் சங்கமும் இணைந்து 11/6/2023 நேற்று காலை 11 மணிக்கு திண்டுக்கல் விஸ்வகர்ம மகாஜன சபா பிரார்த்தனை மண்டபத்தில் திண்டுக்கல் மக்களுக்காக மாபெரும் இலவச இருதய பரிசோதனை முகாம் தன்னார்வ நுகர்வோர் மாநில தலைவர் டி செல்வம் அமைப்பின் திண்டுக்கல் கிளை தலைவர் என் எஸ் நாதன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த இலவச இருதய பரிசோதனை முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு 300 பேருக்கு மேல் பரிசோதனை செய்து பயனடைந்தனர். இதில் அரசியல் பிரமுகர்களும் திண்டுக்கல் விஸ்வகர்ம மகாஜன முக்கியஸ்தர்களும் அனைத்து பத்திரிகையாளர்களும் தன்னார்வ நுகர்வோர் அமைப்பின் மாநில தலைவர் டி செல்வம் அவர்களும் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்து சிறப்பித்தனர். தமிழகத்தில் நடந்து முடிந்த +2 பொதுத் தேர்வில் மாநிலத்திலேயே முதல் மாணவியாக 600க்கு 600 மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்ற மாணவி நந்தினியை திண்டுக்கல்லில் பாராட்டி தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையம் மற்றும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் ஆசிரியர் தலைவர் டி செல்வம் அவர்கள் சால்வை அணிவித்தார். மேலும் நம் நிர்வாகிகள் நந்தினியை பாராட்டி சால்வை அணிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி பேரூராட்சியில் சேவா சங்கம் பேருந்து நிறுத்தம் அருகில் திடக்கழிவு குப்பைகளை பிரித்துக் கொடுப்பது பற்றி பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மக்கும் குப்பை மக்காத குப்பை ஆகியவற்றை தரம் பிரித்துக் கொடுப்பது பற்றி மக்களிடம் விளக்கமாக கூறினர். பொதுமக்களும் ஆர்வத்துடன் கேட்டறிந்தனர். இந்த நிகழ்ச்சியில் பேரூராட்சி செயல் அலுவலர் செல்வராஜ், துப்புரவு மேற்பார்வையாளர்கள் தங்கதுரை, சரளா மற்றும் பரப்புரையாளர்கள் கலந்து கொண்டனர். கொலம்பியா விமான விபத்தில் உயிர் பிழைத்து அமேசான் வனப்பகுதியில் 40 நாட்களுக்கு பின்னர் மீட்கப்பட்ட 4 குழந்தைகள் விதைகள் மற்றும் தாவரங்களை உண்டு உயிர் வாழ்ந்த அதிசயம் தற்போது வெளியாகியுள்ளது. திண்டுக்கல் அருகே மொட்டனம்பட்டி ரோட்டில் உள்ள பொம்மி குளத்தில் நண்பர்களுடன் குளிக்க சென்ற கூலி தொழிலாளி ஸ்டீஃபன் என்பவர் குளத்தில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து திண்டுக்கல் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஸ்டீஃபன் உடலை தேடும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். கால்பாய்ஸ் வேண்டுமென விளம்பரம் செய்து இளைஞர்களிடம் 500,000 ரூபாய் மோசடி செய்த 7 பேர் கொண்ட கும்பலை கோவை போலீசார் மும்பையில் கைது செய்தனர். தமிழகத்தை 2025 குழந்தை தொழிலாளர் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்பது தமிழக அரசின் இலக்கு என தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் வரும் ஜூலை 30ஆம் தேதி இந்து கோவில்கள் பாதுகாப்பு மாநாட்டை நடத்த இந்து முன்னணி தீர்மானித்துள்ளது. அவினாசியில் நடந்த இந்து முன்னணி கூட்டத்தில் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் கூறினார். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904778915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.